ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம ராஷ்டிரபாஷாவில் இருக்கக்கூடிய கஜல் கே குச் ஷேர் கவி பரிச்சய பேஜ் நம்பர் 195 ஃபஸ்ட்டு 5 கஜல் பார்க்க போகிறோம். கருண் பே நாம் தே நாமோன் கே சாத் ஓஹ் தே தே பகு தலாஷ் கியா கோயி ஆத்மீன மிலா. இது எழுதினவர் வந்து பஷி பத்ர். शायर बशी बद्र कहते हैं कि तलाश करने पर बड़े बड़े ओहदे वाले और बड़े बड़े व्यक्तियों के नाम मिल जाते हैं. இவர் என்ன சொல்றாருன்னா, போகிற வழியில் எல்லாம் வந்து தலாஷ் வழிகளில் எல்லாம் பெரிய பெரிய எழுத்துக்களில் வந்து மனிதர்களுடைய பெயரும், ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி பேர் எழுதியிருப்பாங்கள்ல, அவங்க பேர், அவங்க ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதோட பொசிஷன், அந்த பதவி, அதை எழுதியிருப்பாங்கள்ல, அது வந்து நல்லா தெரியுது. லேக்கின் சச்சா இன்சான் நகி மில் பார்த்தாகை. ஆனாலும் வந்து நல்ல ஒரு மனிதன், மனிதநேயம் உள்ள ஒரு நல்ல மனிதனை வந்து நாம் பார்க்க முடிவதில்லை. இசிகோ பஷி பத்ரு கேகத்தேகே கி கரோன் பே நாம் அவர் ஓகதேகா நாம் லிகாரக்தாகை. இதில் வந்து கடைசி ஷாயர் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஷாயர்னா கவிஞர், எழுதினவர் லேக்கக் அவர் தான் வந்து ஷாயர் அப்படின்றத. இதில் வந்து மக்களுடைய, அதாவது மனிதர்களுடைய பெயரும் அவர்களுடைய பதவியினுடைய பெயரும் எழுதுகிறார்கள். லேக்கின் உஸ் கர்மன் சச்சா இன்சான் நஹி மில்தாகை. இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து ஒரு நல்ல மனிதரை காண முடிவதில்லை. ஏ ஹுனர் பி படா ஜரூரிஹை கித்னா ஜுக்கர் கிசே சலாம் கரோ. இவர் ஹஃபீஸ் மேட்ரி. இவர் வந்து சாயர் ஹஃபீஸ் மேட்ரி கேத்தேகே கி சலாம் கர்னே காபி டங்கு ஹோத்தாகே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் வணக்கம் செலுத்துகிறோம் இல்லை, ஒருத்தங்களுக்கு நம்ம தலைவணங்கி வணக்கம் செலுத்துறது வந்து அதை வந்து ஒரு பெரிய டேலண்ட், அது ஒரு திறமையாகும், அது ஒரு மிகப்பெரிய திறமை. பாத்ரோச்சித் சலாம் கர்ணா பகுத் படி கலாஹோத்திகே. யாருக்கு வந்து வணக்கம் செலுத்தணுமோ அவங்களுக்கு தான் வணக்கம் செலுத்தணும், அதை தெரிஞ்சு செய்வது வந்து மிகப்பெரிய கலையாகும். கிஸ்கே சாம்னே ஜுக்கர் சலாம் கர்ணி சாகியே. யார் முன்னால் வந்து தலை வணங்கணுமோ, தலையை தாழ்த்தி வணக்கம் செலுத்தணுமோ அதை தெரிஞ்சிருக்கணும். கிசிக்கே சாம்னே சீனா தான்கர் சலாம் கர்ணி சாகியே. யார் முன்னால் வந்து நம்ம உடம்பையே வளைச்சு, அதாவது என்ன சொன்னோம், ரொம்ப அதிகமாக இடுப்பு வளைச்சி நம்ம தலை வணங்குவோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு ரொம்ப குனிஞ்சு பணிவாக யார்கிட்ட தலை வணங்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சிருக்கணும். இஸ்கா ஞான் ஹமே ஜரூர் ஹோனா சாகியே. இந்த ஞானம் வந்து, இந்த அறிவு வந்து நாம் அனைவரும் கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். தபி ஹமாரி சலாமிகா மகத்வ ரஹேகா. அப்போதான் வந்து நாம் நம்மளுடைய வணங்குதலுக்கு ஒரு மதிப்பு ஏற்படும், மதிப்பு இருக்கும். பர்பான்சே பேடோன் பே கபி பல் நகின் லகுதே தல்வார்சே மௌசம் கோயி பதிலா நகின் ஜாத்தா. இவர் முசுஃபர் வார்சி. ஷாயர் முசுஃபர் வார்சி கேத்தேகே கி பிரகிருதி பர் கோயி அதிகார் நகிங் கர் சக்தா. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இயற்கையின் முன்னால் வந்து யாருடைய அதிகாரமும் வந்து செல்லாது, யாருமே வந்து அதிகாரம் செலுத்த முடியாது. பிரகிருதி கிசி மனுஷக்கே அதிகார் அவர் ஆஞ்ஞாக்கோ நகி மாந்தி. இயற்கை வந்து யாருடைய அதிகாரத்தையும், எந்த மனிதர்களுடைய அதிகாரத்தையும், அவர்கள் கொடுக்கும் ஆணையும் வந்து ஏற்காது. மாந்தி அப்படின்னா ஏற்காது, நகி மாந்தி. உதாரன் தேத்தே ஹுயே. ஷாயர் கேகத்தேகே உதாரன், அவரே வந்து ஷாயர் கவிஞரே வந்து உதாரணம் கொடுக்கிறார். என்னென்னா, கிசி கி ஆஞ்ஞா மான்கர் பேடோன்பர் பல் நகி லகுதே. யாருடைய அதிகாரத்தம் கேட்டும் வந்து மரத்தில் வந்து பழம் பழுக்காது. இப்போ நம்ம ஒரு மரத்துக்கிட்ட போய், ஒரு மாம்பழ மரத்துக்கிட்ட போய் நின்றுட்டு நம்ம அதிகாரம் பண்ணி இனி இப்போ பழுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாலும் அது பழுக்காது. அது எப்போ பழம் ஆகணும்னு இருக்கோ அப்போ தான், அது கரெக்டான உரிய சமயத்தில் தான் அது பழுக்கும். அவர் உசி பிரகார் கிசிக்கு தல்வார் தேக்குக்கர் மௌசம் நகிம் பதல்தா. அதே போல் எந்த ஒரு தல்வார் அப்படின்னா நம்ம இப்போ அருவாளோ கத்தியோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு அதை மிரட்டி, மனிதர்களை மிரட்டுற மாதிரி அதை மிரட்டினாலும் பருவநிலை மாறாது. மௌசம் அப்படின்னா பருவநிலை, பருவநிலையில் எந்த மாற்றமும் ஏற்படாது. இப்போ நம்ம மழை பெய்யணும்னு சொல்லி நம்ம கத்தி எடுத்து வானத்தை பார்த்து மிரட்டினாலும் மழை பெய்யாது, அது எப்போ வரணுமோ அப்போ தான் வரும். அர்த்தார்த்து பிரகிருதி கிசி மனுஷக்கே அதிகார்க்கே ஆதின் நகி ஹை. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இதோட மீனிங் என்னென்னா, இயற்கையின் இடத்தில் எந்த மனிதர்களுடைய
இயற்கை வந்து எந்த மனிதர்களுடைய அதிகாரத்திற்கும் அடிபணியாது, ஆதின் கீழ்பணியாது. புலந்தியோன் பே பகுன்ஷ்னா கோயி குஷல்தா நகி. புலந்தியோன் பே டெஹர்னா கமால் ஹோத்தாகை. இது எழுதினவர் வந்து டாக்டர் கே கே ரிஷி. ஷாயர் அசோக், சாரி இது மாறி இருக்கு, இது எழுதினவர் வந்து ஷாயர் அசோக் சாஹில். சாயர் அசோக் சாஹில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, புலந்தியோன்கோ சூனா, நீங்கள் எவ்வளவு பெரிய பதவியை அடைந்தாலும், மிகப்பெரிய பதவிக்கு மிகப்பெரிய இடத்திற்கு சென்றாலும், படே படே ஓகதே பது பைட்னா கோயி படி பாத் நகிஹே. நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துக்கு சென்றாலும், பெரிய பெரிய பதவியை அடைந்தாலும், அது மிகப்பெரிய விஷயம் இல்லை. கோயி பாத் நகிஹை உன்ஹே அந்து தக்கு பனாயே ரக்னா படி பாத் ஹோத்திகை. அதில் வந்து நீண்ட காலம் வந்து நிலைச்சிருக்கணும், அதுதான் பெரிய விஷயம். அர்த்து யஹை கி படே படே பதோன்பர் பகுன்ஷ்னே கே பாத் பதூன்கோ அந்த தக்கு சம்பாலாகி கமால்மானா ஜாயகா. அர்த்தம் என்னன்னா, பெரிய பெரிய பதவிகளுக்கு சென்ற பிறகு, அதை செல்வது ஒரு பெரிய விஷயம் இல்லை, சென்றதற்கு பிறகாக அதை கடைசி வரையில் கரெக்டான சரியான முறையில் கையாள்வது, சம்பாலனா தான் மிகப்பெரிய விஷயமாகும். மிகப்பெரிய ஒரு மேஜிக் கமால் அப்படின்னா மேஜிக், ஒரு மிகப்பெரிய விஷயம். நெக்ஸ்ட், ஜோ கர் பனாவோ தோ இக் பேடு பே லகா லேனா பரிந்தே சாரே மொஹல்லேமே சக் சஹா எங்கே. இது எழுதினவர் டாக்டர் கே கே ரிஷி. இவர் வந்து ஷேர்மே பேடோன்கா மகத்துவ பத்தாத்தேகே. இந்த கவிதையில் ஷேர் அப்படின்னா, இந்த கவிதையில் வந்து மரத்தினுடைய, மரங்களினுடைய மகத்துவத்தை சொல்லியிருக்கிறார். நயா கர் பனானே வாழ்வன்ஸே ஷாயர் கெகத்தேகே. புதிய வீடு நயாகர் அப்படின்னா புதிய வீடு, பனானே வாலோன்சே புதிய வீடு கட்டுபவர்களிடத்தில் கவிஞர் கூறுகின்றார் கி என்னவென்றால், கர் பனாத்தே சமய ஏக் பேடு பி லகாதோ. நீங்கள் புதிய வீடு கட்டும்போ கட்டுற சமயத்தில் வந்து ஒரு சிறிய மரத்தை வந்து நட்டு வையுங்கள். உஸ் பேடுமே பரிந்தே ஆக்கர் நிவாஸ் கரேங்கே. அந்த மரத்தில் வந்து பறவைகள் வந்து கூடு கட்டும், அதனுடைய கூட நிவாஸ் அப்படின்னா அந்த கூடு, அதனுடைய இருப்பிடம், அதை வந்து அது கட்டும். சுபக்ஷாம் சக்சகா எங்கே, காலையிலும் மாலையிலும் வந்து அதனுடைய ஒலி, அது எழுப்பக்கூடிய அந்த சத்தம் வந்து, அது வந்து சப்தம் எழுப்பும், பறவை அந்த இன்னிசை குரல் வந்து எழுப்பும். உன் பரிந்தோன்கி மீட்டி போலி ஹமே ஆனந்த் பிரதான் கரேகி. அது எழுப்பக்கூடிய, அந்த பறவைகள் எழுப்பக்கூடிய இனிய ஒளி வந்து நமக்கு ஆனந்தத்தை பரிசாக வழங்குகிறது. பிரதான் ஆனந்தத்தை பரிசாக வழங்கும். மற்றும் சாரே மொஹல்லேமே குஷிகா வாதாவரன் ரஹேகா. சாரே மொஹல்லே அப்படின்னா நம்ம இப்போ ஒரு என்ன சொல், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்மளோட நெய்பர்ஸ், நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை அளிக்கும். வாதாவரன்னா ஒரு சூழ்நிலையை அளிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா நம்ம டுடேஸ் குட் டே சேனலை மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.